ஆசிரியர் என்ற போர்வையில் அசிங்கத்தனமான செயலை செய்து போக்சோவில் சிக்கியிருக்கும் இழிபிறவிதான் இவன். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அமைந்துள்ளது சல்மா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்த பொன்சிங் என்பவன் கடந்த 22ஆம் தேதி மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிக்காக மாணவிகளை தூத்துக்குடிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறான். முதல் நாள் போட்டி முடிந்து அடுத்த சுற்றுக்காக தூத்துக்குடியிலேயே தங்க வைத்த நிலையில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மாணவிகள் தங்கியிருந்த அறையிலேயே ஆசிரியர் பொன்சிங்கும் தங்கியிருந்ததாக பகீர் கிளப்பப்படுகிறது. மாணவிகளோடு ஒரே அறையில் தங்கியதோடு இரவு நேரத்தில் மது குடிக்க வைத்து பொன்சிங் டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது. சில மாணவிகளை வலுக்கட்டாயமாக மதுபானத்தை குடிக்க வைத்த பொன்சிங் சிலருக்கு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியரின் அத்துமீறலை பார்த்து அச்சத்தில் உறைந்த மாணவிகள் மறுநாள் பள்ளியில் வந்து புகார் கொடுத்தனர். மாணவிகள் கூறிய பாலியல் புகார்களை காதில் கேட்கக்கூட மறுத்த சல்மா பள்ளி நிர்வாகம் வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதோடு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் கட்டாய விடுப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் மீது பள்ளி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் அளித்தனர். மாணவிகள் அளித்த புகாரை அடுத்து குழந்தைகள் நல அதிகாரிகள் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். நடந்தது என்ன என்று மாணவிகளிடம் நேரடியாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டனர் அதிகாரிகள். பாலியல் தொல்லை புகாரில் பள்ளிக்கு வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்திய தகவல் தெரிந்து பள்ளிக்கு முன்பு குவிந்த பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினர். ஆசிரியர் பொன்சிங்கை காப்பாற்ற பள்ளி நிர்வாகம் முயற்சித்து அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததை குறிப்பிட்டு மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு சல்மா பள்ளி நிர்வாகம் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டமும் நடத்தினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தும் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் விடாப்பிடியாக இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கியமாக மாணவிகளை போட்டிக்கு அழைத்து செல்லும் போது பெண் ஆசிரியை யாரையும் துணைக்கு கூட அனுப்பாமல் பள்ளி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதும் பெற்றோர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. சம்பவம் நடந்து 15 நாட்கள் ஆன நிலையிலும் பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் போராட்டமும் தீவிரமானது. இதனையடுத்து பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியரை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கினர் காவல்துறையினர். ஆசிரியர் பொன்சிங்கின் செல்போன் சிக்னலை வைத்து இருப்பிடத்தை கண்டறிந்த போலீசார் கோவை போலீசாருக்கு தகவல் கொடுத்து அங்கு வைத்தே ஆசிரியர் பொன்சிங்கை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இதனிடையே ஆசிரியர் மீதான நடவடிக்கை மட்டுமே இதற்கு தீர்வாகாது என எண்ணிய பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் பெற்றோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதனை சிறிதும் ஏற்க மறுத்த பெற்றோர் சாலை மறியலை தொடர்ந்ததால் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் அஜித்குமார். இதனிடையே சம்பவம் நடந்து 15 நாட்கள் ஆகியும் கூட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் பொன்சிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பள்ளி முதல்வர் செயலாளரும் கைது செய்யப்பட்டனர். பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பள்ளி செயலாளர் சையத் அகமது, பள்ளியின் முதல்வர் சார்லஸ் வீட்டி ஆகிய இருவரும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.